இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்த ஒரு இந்திய மகான் சீரடி சாய்பாபா. இந்தியாவில் பிறந்த மிகச்சிறந்த துறவிகளில் இவரும் ஒருவர். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளின் அவதாரமாக வழிபட்டு வருகின்றனர். சீரடி சாய்பாபா என்று அழைக்கப்படும் சாய்பாபா இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தில் உள்ள சீரடி என்ற இடத்தில் பிறந்தார். இவருடைய பிறப்பு மற்றும் ஆரம்பகால வாழ்க்கை பற்றிய உண்மைகள் ஏதும் அதிகாரப்பூர்வமாக கிடைக்கவில்லை. இன்று வரை அவரை பற்றிய அனைத்து விவரங்களும் மர்மமாகவே உள்ளது. பல ஆய்வுகளில் அவர் ஒரு இந்து மத பெற்றோருக்கும் பிறகு முஸ்லிம் குடும்பத்தில் வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. எனினும் அவருடைய பிறப்பு மற்றும் ஆரம்பகால வாழ்க்கை என்பது இன்றும் மர்மமாகவே உள்ளது. ஒரு முறை அவரிடம் அவரது சீடர்கள் உங்கள் வயது மற்றும் பிறந்த வருடம் கேட்டபொழுது அவர் சிரித்தபடி அது பல லட்சம் வருடங்களாக இருக்கலாம் என்றே கூறியுள்ளார். இப்படி அவரை பற்றிய அனைத்தும் பல மர்மங்களும் பல அதிசயங்களும் நிறைந்ததாகவே உள்ளது. இந்த காணொளி உருவாக்கும் போதே எனக்கும் சில அனுபவம் ஏற்பட்டது. மிகையில்லா உண்மைதான். சாய்பாபா பற்றிய அனைத்து தகவல்களும் அவருடைய 16 வயதிற்கு பிறகே உள்ளது. சீரடியில் அவர் ஒரு மரத்தின் கீழே 16 வயது பாலகனாக அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது மக்கள் அவரை அறிந்து கொண்டனர். அப்பொழுதே பல அதிசயங்களும் பல ஆச்சரியங்களும் நடக்க துவங்கின. அன்று முதல் இன்று வரை பாபா பல அதிசயங்களையும் பல ஆச்சரியங்களையும் மக்கள் வாழ்வில் நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார். சாய்பாபா தினமும் அதிகாலையிலேயே எழுந்து விடுவார். மசூதிக்குள் எரியும் நெருப்பு குண்டத்தின் அருகில் ஒரு தூணின் மீது சாய்ந்த நிலையில் தியானத்தில் ஆழ்ந்து விடுவார். அந்த தியானத்தில் அவர் என்ன செய்கிறார் என்பதே யாருக்கும் தெரியாது. ஏனெனில் அதிகாலை தியானத்தின் பொழுது அவர் தம் அருகில் யாரையும் வரவிட்டதில்லை. இதை தூரத்தில் இருந்து நிறைய பக்தர்கள் பார்ப்பதுண்டு. சில பக்தர்கள் இது பற்றி பாபாவிடமே நேரில் கேட்டனர். இது பற்றி நன்கு தெரிந்திருந்த சாய்பாபாவின் தீவிர பக்தை ராதாபாய் பாபாவிடம் எப்படியாவது தனக்கு ஒரு மந்திர உபதேசத்தை பெற்றுவிட வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி செய்தார். எப்படியாவது பாபாவிடம் உபதேசம் பெற்றுவிட வேண்டும். தீவிர வைராகியத்துடன் இருந்தால் கடுமையான உண்ணாவிரதம் இருந்தார். இது ராதாபாய்க்கு மிகுந்த வேதனையை தந்தது. அவள் உண்ணாவிரதம் இருக்கும் தகவல் பாபாவுக்கு தெரிய வந்தது. ராதாபாயை அழைத்து, அம்மா, உண்மையிலேயே நீங்கள் என் தாய். நான் உங்கள் குழந்தை. நீங்கள் என்னிடம் உபதேசம் கேட்டு தேவையில்லாமல் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி கொள்கிறீர்கள். சரி, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். எனக்கு ஒரு குருநாதர் இருந்தார். அவர் மிகுந்த அன்பு கொண்டவர். அவருக்கு நான் சீடராக இருந்து நீண்ட நாட்கள் சேவை செய்தேன். அவரிடம் உபதேசம் பெற வேண்டும் என்று நீண்ட கனவுகளோடு அவருடன் இருந்தேன். இப்பொழுது நீ என்னிடம் உபதேசம் கேட்க எப்படி ஆசைப்படுகிறாயோ அது மாதிரி நானும் அவரிடம் எப்படியாவது உபதேசம் பெற்றுவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் குருநாதர் எனக்கு எந்த உபதேசமும் சொல்லவில்லை. எந்த ஒரு மந்திரத்தையும் அவர் எனக்கு கற்றுத்தரவில்லை. ஒரு நாள் என்னை அழைத்தார். 2 காசுகளை தட்சிணையாக கேட்டார். காசு என்றால் இந்த இடத்தில் பணம் என்று அர்த்தமில்லை. நம்பிக்கை, பொறுமை என்னும் இரண்டையும் தான் அவர் தட்சிணையாக கேட்டார். இந்த இரண்டையும் என் குருநாதருக்கு அளித்தேன். இதனால் குருநாதர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். 12 ஆண்டுகள் நான் என் குருநாதருடன் இருந்தேன். அந்த 12 ஆண்டுகளும் என் மீது குருநாதர் அளவு கடந்த அன்பை காட்டினார். கருணை மழை பொழிந்தார். அவர் அன்பை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அவரை போல் ஒரு குருநாதர் வாய்ப்பது என்பது சாதாரண விஷயமல்ல. நான் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். அதை பார்க்க பார்க்க என்னுள்ளும் பேரின்பம் பொங்கும். சில சமயம் இரவு பகல் பாராமல் நாங்கள் தியானத்தில் ஆழ்ந்து விடுவோம். நாளடைவில் என் தியானத்திற்கு அவரை தவிர வேறு எந்த பொருளும் இல்லை என்ற நிலையை உருவானது. அதுபோல குருநாதருக்கு பணிவிடை செய்வதை தவிர வேறு எந்த வேலையும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டது. எனது ஒரே அடைக்கலம் அவர்தான் என்பது உறுதியானது. இதனால் என் மனம் முழுமையாக அவர் மீதே குவிந்தது. இந்த உறுதியான நம்பிக்கை என்பது நான் என் குருநாதருக்கு கொடுத்த 1 பைசா தட்சணையாகும். மற்றொரு 1 பைசா தட்சணை பொறுமை என்பதே ஆகும். என் குருநாதருக்கு மிக நீண்ட நாட்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொறுமையாக சேவை செய்தேன். இந்த பொறுமையே பிறவி பெருங்கடலை நீந்தி முக்தி பெற உதவும். மனிதனிடத்தில் எந்த அளவுக்கு பொறுமை உள்ளதோ அந்த அளவுக்கு அது பாவத்தையும் வேதனையையும் விரட்டும். பொறுமையில் ஆழ்பவன் ஆபத்துகளை கடந்து பயம் நீங்கி
எளிதில் வெற்றி பெறுவான். ஒருவன் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறானோ அவன் நல்ல பண்புகள் குவிந்துள்ள அரங்கம் போல் இருப்பான். நம்பிக்கை பொறுமையும் இரட்டை பிறவிகள். ஒருவரை ஒருவர் நேசிக்கும் இரட்டை பிறவிகள் போல நம்பிக்கையும் பொறுமையும் இருக்க வேண்டும். இதை நீ எப்போதும் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். என் குருநாதர் என்னிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அதற்காக அவர் என்னை புறக்கணிக்கவும் இல்லை. தாய் ஆமையானது குட்டியை பிரிந்து நீண்ட தொலைவில் இருந்தாலும் தன் அன்பு எண்ணத்தால் அந்த குட்டியை வளர்த்துவிடும். என் குருநாதரும் என்னிடம் அப்படித்தான் இருந்தார். யாரிடமும் நீங்கள் உபதேசம் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் மனதில் என்னை நிலைநிறுத்துங்கள். உங்கள் எண்ணமும் செயலும் என்னை குறிக்கோளாக கொண்டிருக்கட்டும். எப்படி என்னை நீங்கள் நோக்கினாலும் நானும் உங்களை நோக்குவேன். குரு மும்மூர்த்திகளின் அவதாரம் என்று மனதார நம்புங்கள். குருவே வழி நடத்துகிறார் என்று உறுதியாக கொள்ளுங்கள். அப்படி குரு பக்தி உடையவர்கள்தான் உண்மையிலேயே உபதேசம் பெற்றதை போன்ற ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆவார்கள். இவ்வாறு சாய்பாபா கூறினார். அவர் தன் நீண்ட உரையை முடித்தபோது அவர் கண்களில் கருணை மழை பொழிவாக மாறியது. ராதாபாய் கண்ணீர் விட்டாள். அந்த நிமிடமே பாபாவின் அவதார சிறப்பை புரிந்து கொண்டாள். உண்ணாவிரதத்தை கைவிட்டாள். துவாரகமாயி தனது இருப்பிடமாக வைத்திருந்த பாபா அவ்வப்போது சாவடிக்கு வருவதுண்டு. அங்கு தமது சீடர்களுக்கு நல்லாசியும் அறிவுரைகளையும் வழங்குவார். இன்றும் சீரடியில் வியாழக்கிழமைகளில் துவாரமாயிலிருந்து சாவடிக்கு அவரது திருவுருவம் பெரும் திருவிழா போல ஊர்வலமாக சாவடிக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தனது இறுதி காலத்தை முன்கூட்டியே தனது சீடர்களுக்கு தெரிவித்தார் பாபா. 20ஆம் நூற்றாண்டில் இந்தியா முழுவதும் பரவலாக அறியப்பட்ட முதல் அவதார புருஷர் என போற்றப்பட்ட சீரடி சாய்பாபா அவர்கள் 1918ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் குட்டிவாலாவில் சமாதி அடைந்தார். அந்த இடமே ஸ்ரீ சமாதி மந்திர் என்று அழைக்கப்படுகிறது. இன்று அவர் இல்லாவிட்டாலும் சீரடியில் அவர் சமாதியான இடம் தற்போதும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் புனித தலமாக விளங்குகிறது. இந்த மகத்தான மகான் சொன்ன உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றும் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் வள்ளலாக நீக்கமர நிறைந்திருக்கிறார். பாபாவின் சொற்களை நினைவில் வையுங்கள். அவர் கூறும் வாழ்வில் கர்ம வினையால் வரும் துன்பங்களைக் கண்டு அஞ்சாது என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். காலம் வரும் வரை பொறுமையாக காத்திருங்கள். நான் இருக்கிறேன். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.